சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது கோளாக இருக்கும் வியாழன் மிகப்பெரிய கோள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. வாயுக்களால் உருவான இந்த கோள் பார்ப்பதற்கு மிகவும் வண்ணமயமாயிருக்கும். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக பழமையானது வியாழன் கோளாகும். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் பெரிய கோளும் வியாழன்தான். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனது 79 துணை கோள்களுடன் அமைதியாக சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் வியாழனை பற்றி இதுவரை அறியப்படாத தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. உருவில் சிறிய கோள்களை தனது ஈர்ப்பு சக்தியினால் தன் பக்கம் இழுத்து அவற்றினை விழுங்கியதன் மூலமே வியாழன் கோளானது இவ்வளவு பெரிய உருவத்தை அடைந்துள்ளது என்ற விஷயத்தை விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பின் மூலம் வியாழன் கோளின் ஈர்ப்பு விசை பற்றியும் அது எவ்வாறு சிறு சிறு கோள்களை விழுங்கியது என்பது பற்றியும் அறிந்து கொள்வதற்கான வழி ஏற்பட்டுள்ளது. அண்டத்தின் கொள்கைகள் படி வியாழன் கோளின் இந்த செயலானது கேனிபலிசம், அதாவது நரமாமிசம் உண்ணுதலுக்கு ஈடாக பார்க்கப்படுகிறது. கேனிபலிசம் எனப்படும் இந்த சொல் மிகவும் கொடுமையான அர்த்தத்தை கொண்டிருந்தாலும் ஒரு கோளை மற்றொரு கோள் விழுங்குவது விண்வெளியில் சாதாரணமாக நடக்கும் நிகழ்வாகும். வாயுக்களினால் உருவான வியாழன் கோளின் மைய பகுதியானது எப்படி இருக்கும் என்ற ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. வியாழன் குறித்து தெரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்ட ஜூனோ எனப்படும் செயற்கை கோள் அளித்த தரவுகள் பெரிதும் உதவியாக இருந்தது. இந்த தரவுகளை வைத்து ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகளுக்கு வியப்பான முடிவு கிடைத்தது. வியாழன் ஒரு வாயு கோளாக இருந்தாலும் அதன் மைய பகுதியானது கடினமான தனிமங்களில் உருவாகியுள்ளது. இந்த கடினமான தனிமங்கள் மற்ற கோள்களை விழுங்கியதால் உருவாகி இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பூமியிலிருந்து செவ்வாய்க்கு அடுத்ததாக வியாழன் உள்ளது. சூரிய குடும்பத்தின் பெரிய கோளான வியாழன் பிற விண்கற்கள் பூமியில் விழுந்து ஆபத்துக்கள் ஏற்படுத்துவதை தடுக்கிறது. பூமியை நோக்கி செல்லும் மிகப்பெரிய அளவிலான விண்கற்களை தனது பக்கம் வியாழன் ஈர்த்துக் கொள்வதால் பெரும் அபாயத்திலிருந்து பூமி தப்பித்துக் கொள்கிறது.